அனைவருக்கும் வணக்கம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அனைத்து அரசு பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு தொடர்பான பெற்றோர்கள் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது அந்த கூட்டத்திற்கான செலவில விவரம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற செயல்முறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பள்ளியும் உங்கள் பள்ளியிலோட மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் வந்து செலவனம் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பள்ளிக்கும் உங்கள் பள்ளியோடய மாணவர் எண்ணிக்கையை பொறுத்து தான் வந்து அமௌண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க பெற்றோர்கள் கூட்டம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலந்து கொள்ளும் பெற்றோர்களுக்கான தேநீர் செலவினமாக ஒரு மாணவருக்கு ரூ பத்து வீதம் பள்ளியில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப மேற்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நீங்கள் அந்த பேரண்ட் வர்ற பேரண்ட்ஸ்க்கு வந்து தேநீர் செலவினம் மேற்கொள்ள வேண்டும் கூட்டத்திற்கான அழைப்புதல் அச்சிடுதல் ஒரு மாணவருக்கு ஐம்பது பைசா வீதம் மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப மேற்கொள்ள வேண்டும் அப்போ அழைப்புதல் அச்சிடுறதுக்கு உங்கள் பள்ளியில் ஒரு மாணவருக்கு வந்து ஒரு மாணவருக்கு ஐம்பது பைசான்னு ரிலீஸ் பண்ணுவாங்க அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அழைப்புதல் அச்சிடுவதற்கான செலவினம் மேற்கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட்டு பதாகை பெற்றோர் கூட்டம் மற்றும் மறு ரெண்டு நிகழ்வுகளுக்கும் சேர்த்து பள்ளி ஒன்றுக்கு ரூ முந்நூறு வீதம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பெற்றோர் கூட்டத்திற்கும் அடுத்து வரக்கூடிய அந்த மறு கூட்டம் ரெண்டுக்கும் சேர்த்து பேனருக்கான செலவினம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஒன்றுக்கு முந்நூறு தான் கொடுக்குறாங்க அதை வச்சு நீங்கள் மேற்கொள்ளணும் அடுத்ததாக எஸ்எம்சி மறு கூட்டத்திற்கு பெற்றோருக்கான தேனீர் செலவினமாக ஒரு மாணவருக்கு ரூ பத்து வீதம் பள்ளியில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப மேற்கொள்ள வேண்டும் அப்போது அடுத்து நடக்கக்கூடிய அந்த மறுக்கட்டமைப்பு கூட்டத்திற்கு பெற்றோர்களுக்கான தேநீர் செலவினமாக ஒரு மாணவனுக்கு பத்து ரூபா நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் தேங்க் யூ